இப்போ வாழைக்காய் கூட்டுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கர் வந்து ஏற்கனவே பருப்பு வேக வச்ச குக்கர் தான், அதனால தான் இப்படி இருக்குது. என்னடா அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை 1-2 அப்படி அடித்து வச்சுருக்கிறேன். உரலில் இடித்து வச்சுருக்கிறேன். 5 போல் பூண்டு அதையும் தட்டி வச்சுருக்கிறேன். 2 துண்டு பெருங்காயம் கட்டி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதையும் உள்ளே எடுத்து போட்டுடலாம். இது கூட 1 உருளைக்கிழங்கு 1 வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/2 முருங்கைக்காய், சின்ன துண்டு வெள்ளரிக்காய், இது இருந்ததுனால போட்டால் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடாமல் கூட செஞ்சுக்கலாம். 1/2 கேரட்டு, 5 அவரைக்காய் இதையும் கட் போட்டுடலாம் குக்கர்லேயே. 1 சின்ன துண்டு இஞ்சி இப்படி நல்லா நுணுக்கி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க, நம்ம வாழைக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக போட்டால் தான் கேஸ் பிடிக்காது. இப்போ இது கூட 1 துண்டு மாங்காயும் போட்டுடலாம். இந்த மாங்காய் இல்லைன்னா இத்தனோடு புளி போட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு 1 துண்டு புளி போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ கூட்டுக்கு வந்தப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், லைட்டாக முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கரில் அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 கீற்று தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸ் ரொம்ப வலுவலன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுங்க, இந்த அளவுக்கு போடுங்க. நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே போடுறதுக்கு, அதனால் இப்போ குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணி நான் போட்டிருக்கேன். போட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுருக்காங்க. இப்போ மூடி வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப குறைவாக வந்துடக்கூடாது. குக்கரில் எத்தனை விசில் விட்டால் காய் வேகமோ அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 கத்திரிக்காய் போட்டேன், நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். 1 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கத்திரிக்காய் போட்டுருங்க, நான் சாரி சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு மசாலா போட்டுடலாம். அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பக்கத்து அடுப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம். இது அடுப்பில் சிம்லேயே அப்படியே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இந்த கூட்டுக்கு வந்து தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒன்று. இது கூட 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருகாப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். இங்கே இந்த கூட்டுக்கு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி. காரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் போட்டுவிடுங்க. நம்ம 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். பெப்பர் பொடி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இங்கே தாளிக்கிறதுக்கும் இங்கே கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்க, இங்கேயே கூட்டு நல்லா வெந்துச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாழைக்காய் எல்லாமே கிடக்கணும். கரை ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் கரைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கேயும் தாளிச்சாச்சு. வாழைக்காய் வச்சு இதில் கொட்டிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியால் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போவே சாப்பிட்றப்பில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் உடனே சாப்பிட்டு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மத்தியானத்துக்கு சாயங்காலம் அப்படி ஆகணும்னா காலையிலே செஞ்சு வைக்கிறப்பில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த பதத்துக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சரியாக இருக்கும் வச்சிங்கன்னா மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது இங்கே இதே பக்குவத்தில் இருக்கும். நம்ம வந்து இப்போவே செஞ்சோம்னா இந்த பக்குவமே போதும். அவ்வளோதான், வாழைக்காய் கூட்டு ரெடி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ், சூப்பராக இருக்கும். பருப்பு குழம்பு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுப்பாக பண்ணிடலாம். அவ்வளோதான், வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.